தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது அதிகாரத்தை நமக்கு கொடையாக கொடுத்து தமது பணியை நிறைவாக செய்ய அழைப்பு விடுக்கின்றார். இந்த அதிகாரமும் இந்த பணியும் திருமுழுக்கிலே நம் ஒவ்வொருவருக்கும் கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடையாக கொடுக்கப்பட்ட இயேசுவின் ஆற்றலையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி விண்ணரசுக்குரிய பணியை சிறப்பாக செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பணியை செய்ய இறைவனின் ஆற்றல் நமக்கு தேவையாக இருக்கிறது. அந்த ஆற்றலை கொடையாக வேண்டி இத்திருப்பலியிலே பக்தியோடு பங்கு பெறுவோம். இரையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவசனங்கள் 7 தொடங்கி 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றலை செய்யுங்கள். தொழு நோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன் வெள்ளி செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்து கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ 2 அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்து கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையாள் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதி உடையவர் யாரென கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டிற்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உள்ளவராக இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றிற்கு செவிசாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள்.
தீர்ப்பு நாளில் சோதோம் குமாரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, தூய ஆரோக்கிய அன்னையின் அன்பு சீடர்களே, நாம் அனைவருமே இயேசுவின் சீடர்களாக இருக்க விரும்புகின்றோம். நாம் அனைவருமே இயேசுவின் பணியை தொடர்ந்து செய்ய ஆசைப்படுகின்றோம். இயேசுவின் உறுப்பினராக இருக்கிற நாம் விரும்பப்படுகின்றோம். இந்த நிலையிலே இயேசுவின் சீடர்களாக இருக்கவும் அவரது பணியை தொடர்ந்து செய்யவும் ஆவல் கொண்டுள்ள நமக்கு எந்த பணியை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், யாருக்கு செய்ய வேண்டும் என்பதை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு தெளிவாக எடுத்து கூறுகின்றார். எந்த பணி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்பதை பறைசாற்ற கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்பதுதான் இயேசுவின் மைய பணியாக இருக்கிறது. இயேசுவுக்கு முன்னோடியாக வந்த திருமுழுக்கு யோவானும் இதே செய்தியைத்தான் கொண்டு வந்தார். இயேசுவும் இதையே செய்தார். இயேசுவை பின்பற்றி வாழ ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு நபர்களும் இதே பணியை தான் செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி மத்தேயு நற்செய்தியிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது. மத்தேயு நற்செய்தியின் மைய கருத்தாக எது இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், இயேசுவே விண்ணரசு, அவரை ஏற்றுக்கொள்பவர்கள்தான் விண்ணரசின் மக்களாக மாறுகிறார்கள் என்பதைத்தான் மத்தேயு நற்செய்தியாளர் தனது நற்செய்தியின் மைய கருத்தாகவே பதிவு செய்திருக்கின்றார். ஆக யார் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, ஏற்றுக்கொண்டு அவரது விழுமியங்களின்படி நடக்கிறார்களோ, அவர்கள் அனைவருமே விண்ணரசின் மக்களாக தகுதி பெறுகிறார்கள் என்பதை இங்கு காண முடிகின்றது. இந்த இயேசு கொடுத்த பணியை எப்படி செய்ய வேண்டும் என்பதை இயேசு வகுத்து தருகின்றார். இயேசு தனது அதிகாரத்தை தம்மை பின்பற்றுபவர்களுக்கு கொடுக்கின்றார். அதை ஒரு கொடையாகவே கொடுக்கின்றார். கொடையாக கொடுக்கப்படுகின்ற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த விண்ணரசு பற்றிய பணியை செய்ய அழைப்பு விடுக்கின்றார். இந்த பணியை எப்படி செய்வது என்று பார்க்கிற பொழுது இறைமகன் இயேசு என்ன சொல்கிறார் என்றால், நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் என்று சொல்லுகின்றார். நலம் குன்றியவர்களை குணமாக்குவதன் வாயிலாக விண்ணரசின் மதிப்பீடுகள் மக்களுக்கு எடுத்து செல்லப்படுகிறது என்பதை தெளிவுபடுத்துகின்றார். மார்க்கு நற்செய்தி 2வது அதிகாரத்திலே பார்த்தோமே என்றால், ஒரு முடக்குவாதமற்றவனை இயேசுவிடம் கொண்டு வருவார்கள். கூட்டம் அதிகமாக இருக்கும், வீட்டின் ஓட்டை பிய்த்து இயேசுவுக்கு முன்பாக அந்த முடக்குவாதமற்றவனை கட்டிலில் இறக்குவார்கள். இயேசு அந்த முடக்குவாதமற்றவரின் நம்பிக்கையையும் அதை தூக்கி வந்தவர்கள் நம்பிக்கையையும் கொண்டு அங்கே அவனுடைய பாவங்களை மன்னித்து அவனை குணப்படுத்துவார். இதன் வழியாக அந்த நபருக்கு விண்ணரசின் மதிப்பீடுகள் கொடுக்கப்படுகிறது. அதை சுற்றியிருந்த மக்களும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக மாறுகிறார்கள். விண்ணரசின் மக்களாக கூடிய தகுதியை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அதேபோல் மார்க்கு நற்செய்தி 10வது அதிகாரத்தில் பார்த்தோமே என்றால், பார்த்திமை குருடன் வழியோரத்திலே அமர்ந்திருப்பார். இயேசு அவ்வழியாக நடந்து செல்வார். செல்லுவது இயேசு என்பதை உணர்ந்தவராய், அவரை அறிந்தவராய் இயேசுவை நோக்கி கூப்பிடுகின்றான். ஆண்டவரே, தாவீதின் மகனே, என்மேல் இரக்கமையும் என்று கூக்குரல் இடுகின்றான். இந்த இயேசுவை புரிந்து கொண்ட விதம், உணர்ந்த விதம் இயேசுவின் காதுக்கு எட்டுகிறது. அந்த எட்டியதின் பொருட்டு இயேசு வந்து அவனுக்கு குணத்தை தருகின்றார், அந்த பார்வையை கொடுக்கின்றார். இதன் வழியாக அவன் இயேசு அனுபவத்தை பெறுகின்றான். இந்த இயேசு அனுபவம் இறையாட்சியின் மக்களாகக்கூடிய தகுதியை அவனுக்கு பெற்றுத் தருகிறது. அதோடு மட்டுமல்லாமல் அந்த நிகழ்வை பார்த்த ஒவ்வொருவருக்குமே இந்த இயேசு அனுபவம் கிடைக்கிறது. விண்ணரசின் மக்களாகக்கூடிய தகுதியும் வாய்ப்பும் அவர்களுக்கும் கிடைக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இவ்வாறாக நலம் குன்றியவர்களை குணமாக்குவதன் வாயிலாக பலரும் நம்பிக்கை பெறுகிறார்கள். அந்த நம்பிக்கை பெறுவது தொடர்ந்து இறைப்பணி செய்வதற்கு ஏதுவாக இருக்கிறது என்பதை இறைமகன் இயேசு தெளிவுபடுத்துகின்றார்.
இரண்டாவதாக தொழு நோயாளர்களை குணமாக்குங்கள் என்று சொல்லுகின்றார். மத்தேயுவின் செய்தி 8வது அதிகாரத்தில் பார்க்கின்றோம். இயேசுவை நோக்கி ஒரு தொழு நோயாளி வந்து, நீர் விரும்பினால் இந்த நோயை குணப்படுத்த முடியும் என்று சொல்லுகிறார். இயேசு நான் விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த நோயை குணப்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வை பார்க்கின்ற பொழுது ஒரு தொழுநோய் என்பது பாவத்தின் குற்றத்தின் அறிகுறியாக காணப்பட்டது. தொழுநோய் வந்தவர்கள் பெரும் பாவிகளாக கருதப்பட்ட காலம் அது. அப்படிப்பட்ட நிலையிலே ஒரு தொழுநோயாளிக்கு குணம் அடிப்பதின் வாயிலாக அவனது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்த விண்ணரசின் மக்களாக கூடிய வாய்ப்பை அவன் பெறுகின்றான். திருந்தி வாழ்வதற்கான வாய்ப்பையும் அவன் பெற்றுக்கொள்கின்றான். இதை பார்ப்பவர்களும் விண்ணரசின் மதிப்பீடுகளை உணர்ந்து கொள்ள செய்கிறார்கள். இதே போல பார்க்கின்றோம், பேதுருவும் யோவானும் ஆலயத்திற்கு செல்லுகிறார்கள். இதை திருத்தூர் பணிகள் 3வது அதிகாரத்திலே காண முடிகின்றது. அவ்வாறு செல்லுகின்ற பொழுது கால் ஊனமுற்ற ஒருவர் அமர்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருப்பார். இவர்களிடமும் பிச்சை கேட்பார். அப்படி கேட்கின்ற பொழுது பேதுருவும் யோவானும் சொல்வார்கள், எங்களிடம் உம்மிடம் கொடுப்பதற்கு பொன்னோ வெள்ளியோ ஒன்றுமில்லை, மாறாக நாசிரேத்து இயேசுவின் பெயரால் சொல்லுகிறோம், எழுந்து நட என்று சொல்லுகிறார்கள். இயேசு கொடுத்த அதிகாரம், இயேசு கொடுத்த ஆற்றலை வல்லமையாக இவர்கள் பயன்படுத்தி அங்கே அந்த கால் ஊனமற்றவனுக்கு குணத்தை கொடுப்பதை பார்க்கின்ற பொழுது, இயேசுவின் அதிகாரத்தை பயன்படுத்துகிற பொழுது, இயேசுவின் அந்த ஆற்றலையும் வல்லமையும் பயன்படுத்துகின்ற பொழுது அது இறையரசு சமூகமாக உருவாக வழிவகை செய்கிறது என்பதை இந்த நிகழ்வின் மூலம் நாம் கண்டுகொள்ள முடிகின்றது. அடுத்ததாக, இறந்தோரை உயிர் பெற்றலை செய்யுங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுக்கின்றார். இயேசுவும் தனது வாழ்க்கையிலே நிறைய நபர்களை உயிர்த்தெழ செய்திருக்கின்றார். லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரத்தில் பார்த்தோமே என்றால், நூற்றுவ தலைவன் யாயிருடைய மகனை அந்த மகளை குணப்படுத்துவதை பார்க்கின்றோம். யாயிர் இயேசுவிடம் சென்று, தனது மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து குணப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சி வென்றாடிய போது, அவர் வந்து குணப்படுத்துவேன் என்று சொல்லி அவரோடு சென்று கொண்டிருக்கிற பொழுது அவர் வீட்டில் இருந்த ஆட்கள் வந்து, உன் மகள் இறந்து விட்டால் போதகரை தொந்தரவு செய்யாதே என்று சொன்னபோது இயேசு அருமையாக சொல்லுவார். யாயிரை பார்த்து, அஞ்சாதே, நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என்று சொல்லுவார். ஆக இந்த விண்ணரசின் மதிப்பீடுக்கு முக்கியமானது மக்களை நம்பிக்கையை இழக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதே போலத்தான் நையனூர் கைம்பெண்ணினுடைய மகனை உயிர் பெற்ற செய்த போதும், லாசரை உயிர் பெற்ற செய்தது போதும், இந்த நிகழ்வின் போல் அனைத்து நிகழ்வின் போதும் என்ன சொல்கிறார் என்றால், நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள், நம்பிக்கையோடு இருங்கள், நீங்கள் நினைப்பது நடக்கும், நம்பிக்கையோடு இருங்கள், கடவுள் ஆற்றலை உங்களுக்கு தருவார் என்பதை இறைமகன் இயேசு தெளிவுபடுத்துகின்றார். ஆக நம்பிக்கையை இழக்காமல் இருப்பதற்கு இறைவனின் ஆற்றல் நமக்கு தேவையாக இருக்கிறது. நம்பிக்கையை இழக்காமல் இருக்கும் மக்கள்தான் விண்ணரசின் மக்களாகக்கூடிய தகுதியை பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதை நம்மால் உணர முடிகின்றது. அடுத்ததாக, பேய்களை ஓட்டுங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுக்கின்றார் இறைமகன் இயேசு. நற்செய்தியிலே பல இடங்களிலே பார்க்கின்றோம், பேய் ஓட்டுவதை பார்க்கின்றோம். பேய்களின் தலைவனாக பெயெல்செபூலை கொண்டு கூட பேய்களை ஓட்டுகிறான் என்று இயேசுவை பழி சொல்லுவார்கள். ஆனால் இயேசு கடவுள் கொடுத்த வல்லமையை கொண்டு பேயை ஓட்டுவதை பார்க்கின்றோம். இந்த பேயை குறித்து சிந்திக்கின்ற பொழுது, ஒரு மனிதனை பேய் சாத்தான் ஆட்கொள்ள இருக்கிறது என்றால், அவன் தன்னை கட்டுப்படுத்தும் ஆற்றலை இழந்து விடுகின்றான். தான் எதை நோக்கி செல்கிறோம் என்பதை சிந்திக்க இயலாதவனாக அவன் மாறிவிடுகின்றான். அந்த அளவுக்கு சாத்தானும் சாத்தானின் சூழ்ச்சிகளையும் அவனை ஆட்கொண்டதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட நிலையிலே கடவுள் கொடுத்த வல்லமையையும் ஆற்றலையும் பயன்படுத்தி ஒரு மனிதனிடமிருந்து பேயை ஓட்டுகின்ற பொழுது அவன் சாத்தானின் சூழ்ச்சியிலிருந்து விடுபடுகின்றான், சாத்தானிடமிருந்தும் விடுபடுகின்றான், நல்ல வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக கடவுள் கொடுத்த அந்த வல்லமையை நாம் பேய் பிடித்திருக்கின்ற சாத்தானின் சூழ்ச்சிகளால் சூழப்பட்டிருக்கின்ற மனிதர்களை அவர்களிடம் செலுத்துகின்ற பொழுது, இந்த ஆற்றலை பயன்படுத்துகின்ற பொழுது அவன் விண்ணரசின் மக்களாக மாறுகின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக செய்யப்படுகின்ற பணி நாம் இயேசுவுக்கே செய்கிறோம் என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். யார் யாரெல்லாம் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுடைய திருவுளத்தின்படி நடப்பவர்களாக இருக்கின்றார்களோ, அவர்கள் அனைவருக்குமே இத்தகைய பணியை செய்யக்கூடிய ஆற்றலையும் வல்லமையையும் கொடையாக நமது ஆண்டவர் கொடுக்கின்றார். இப்படி கொடுக்கின்ற பொழுது, இத்தகைய பணிகளை செய்கின்ற பொழுது அந்த மக்கள் மத்தியிலே இறைமகன் இயேசு அன்பு கொண்டவராக இருக்கின்றார், அவர்களை பாதுகாப்பவராக இருக்கின்றார், அவர்களை திடப்படுத்துபவராக இருக்கின்றார். இதைத்தான் மத்தேயு செய்தி 10வது அதிகாரம் முதல்
வசனத்திலே பார்க்கின்றோம். தாம் விரும்பியவர்களை அழைத்த இறைமகன் இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், அவர்களுக்கு பேய்களை ஓட்டவும் நோய்களை குணமாக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கின்றார். இந்த அதிகாரத்தை கொடுத்து அவர்களை பாதுகாப்பவராக நமது ஆண்டவர் இருக்கின்றார். இதே போல புனித பவுலுடையாருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். இயேசுவின் நற்செய்தி அறிவிக்க புறப்படுகின்றவருக்கு அவருக்கு ஏராளமான துன்பங்கள் வருகிறது, ஏராளமான சோதனைகள் வருகிறது, ஏராளமான வேதனைகள் வருகிறது. அந்த வேதனைகளுக்கு மத்தியிலே இறைமகன் இயேசு தனது ஆற்றலால் வல்லமையால் அவரை உறுதிப்படுத்துகின்றார். அதன் பொருட்டு தான் பவுலடியார் அருமையாக சொல்லுவார், இத்தகைய துன்பத்திற்கு மத்தியிலும் இத்தகைய வேதனைக்கு மத்தியிலும் எனது வலுவின்மையில்தான் கடவுளுடைய வல்லமையை உணர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லுகின்றார். அந்த அளவுக்கு கடவுளுடைய ஆற்றலை பயன்படுத்தி தனது பணியை செய்வதாக அவர் தெளிவாக எடுத்து கூறுகின்றார். இப்படிப்பட்ட பணியை யாருக்கு செய்ய வேண்டும் என்பதையும் இறைமகன் இயேசு தெளிவாக வகுத்து கொடுக்கின்றார். யாருக்கு செய்ய வேண்டும் என்றால், யார் ஏற்க தகுதி உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பணியை செய்ய வேண்டும் என்பதை அறிவுறுத்துகின்றார். அப்படி பணி செய்கின்ற பொழுது எந்த பணியாளரும் தனது சொந்த செலவின் அடிப்படையிலே அந்த பணியை செய்ய வேண்டாம், மாறாக அந்த பணியை பெறுகின்றவர்கள் அவர்களை தாங்கி பிடிக்க வேண்டும், அந்த பணியின் பயனாளிகள் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றார். அப்பொழுதுதான் அவர்களும் இந்த மகத்தான பணியில் பங்கெடுக்கிறார்கள், அவர்களும் இந்த ஆற்றலை பெறுகிறார்கள் என்பதை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக எடுத்து கூறுகின்றார். இப்படிப்பட்ட நிலையிலே நாம் இயேசுவின் சீடர்களாக இருக்க விரும்பும் நாம், இயேசுவின் பணியை செய்ய விரும்புகின்ற நாம் எதை செய்ய வேண்டும்? விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பிறருக்கு அறிவிக்க வேண்டும். எப்படி அறிவிக்க வேண்டும்? அதை இலவசமாக அறிவிக்க வேண்டும். யாருக்கு அறிவிக்க வேண்டும்? அதை பெற்றுக்கொள்ள தகுதி உடையவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவிக்கின்ற பொழுதுதான் நாமும் விண்ணரசின் மக்களாக இருக்கின்றோம், நாமும் கடவுளின் வல்லமையை பெற்றவர்களாக இருக்கின்றோம், நாமும் கடவுளின் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் உணர்ந்தவர்களாக இருக்கின்றோம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனவே எல்லா சூழமைவுகளிலும் பவுலடியாரை போல எப்படியாகிலும் ஒரு சிலரையேனும் நான் கிறிஸ்துவிடம் கொண்டு வர எல்லாருக்கும் எல்லாமும் மானேன் என்று சொன்னது போல, நாமும் எல்லோரையும் விண்ணரசின் மக்களாக மாற்ற கடவுள் கொடுத்த அந்த கொடையையும் அதிகாரத்தையும் சிறப்பாக பயன்படுத்தி எல்லோரையும் இயேசுவின் மக்களாக மாற்ற இறைவன் தாமே நம்மை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று இத்திருப்பலியிலே உருக்கமாக ஜெபிப்போம். சொந்தம் நீயே என்றும் என் நாதனே, நெஞ்சில் வாழும் என் இயேசுவே, சொந்தம் நீயே என்றும் என் நாதனே, வாடிடும் நெஞ்சம் தேடாதோ, உன் வாசல் தேடி கூடாதோ, என் வாழ்விடும் சோலை பழம் வரும் நரே, உள்ள கோவிலில் உந்தன் தரிசனம் தாழ
நீயே